அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 4/9/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, க்ளோஸ் ஆன ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நீங்கள் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஈக்விட்டி மார்க்கெட் நிஃப்டி 50 வந்து காலையில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி தொடர்ந்து ஒரு சரிவன் போயிட்டு, அதாவது 10,790 ஓப்பன் ஆகி 10,746 வரைக்கும் லோ போச்சு. ஸோ ஓகே, இன்றைக்கி லோ தான் முடியும்னு நினைக்கும் போது அகெயின் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் 10,858 வரைக்கும் ஹை போயிட்டு 10,844 அப்படிங்கிற லெவலில் 46 புள்ளிகள் 0.43% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகியிருந்தது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பன் ஆன மார்க்கெட் ஒரு டவுனில் ஸ்டார்ட் ஆகி 26,785 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,278 வரைக்கும் ஹை போயிட்டு 26,641 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 27,123 1% மேலே கிட்டத்தட்ட 299 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸும் இன்னைக்கு 36,575 ஓப்பன் ஆகி 36,776 வரைக்கும் ஹை போயிட்டு 36,409 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 36,724 161 மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவராலாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட்டு, ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் மாடரேட்டடாக இருந்தது. இந்த சுச்சுவேஷனில் ஓப்பன் ஆன நம்மளோட இந்திய பங்குச்சந்தை ஒரு டவுன்லே போயிட்டு அப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் எடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அதுக்கப்புறமா நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே ஓகே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருந்தது. முக்கியமாக நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஸ்மால் கேப் 50 தவிர எல்லாமே பாசிட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் செக்டர் நல்ல ஒரு ரிட்டர்ன், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி ஐடி, நிஃப்டி மெட்டல், அதுக்கப்புறமா நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்கு, நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் எல்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் ரியாலிட்டி, மீடியா, எஃப்எம்சிஜி, ஆட்டோ இதெல்லாமே நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஆட்டோ செக்டர் ஏன் நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். லைக் அந்த அந்த நிறுவனம் சார்ந்த பங்குகளோட சேல்ஸ் டேட்டா வந்து மிகப்பெரிய சரிவு அடைஞ்சிட்ருக்கு. அதில் முக்கியமாக சில நிறுவனங்களோட சேல்ஸ் டேட்டாவை பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அசோக் லேலேண்டோட ஆட்டோ சேல்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இந்த ஸ்டாக்ல ஏன் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆர்வமாக இருக்காங்க, அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் இன்னும் கவனிக்கணும், இப்போ நம்ம முதலீடு செய்யலாமா, இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து ட்ரேடிங் கால்ஸ் ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல் சார்பாக ஃப்ரீ ட்ரேடிங் கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்ப்போம். 1,197 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1,179 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 163 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு சென்செக்ஸ். அதே மாதிரி நிஃப்டி 50 பாரதி ஏர்டெல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், வேதாந்தாலாம் டாப் லாசஸ். சன்ஃபார்மா, டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, சாரி இவங்க பாரதி ஏர்டெல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், வேதாந்தாலாம் டாப் கெய்னர்ஸு. சன்ஃபார்மா, டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, ஏஷியன் பெயிண்ட், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்றைக்கி டாப் லாசஸ். மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்ஸ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மாருதி, சன்ஃபார்மா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா மோட்டார்ஸ். நிஃப்டி 50 31 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 18 ஸ்டாக் டிக்ளைன் ஆகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. 127 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி 52 வீக் லோவை பிஎஸ்சியில் டச் பண்ணியிருக்கு. அதில் டாடா மோட்டார்ஸ், டாடா மோட்டார் டிவிஆர், பாலகிருஷ்ணன் இண்டஸ்ட்ரீஸ், கனரா பேங்க், ஓஎன்ஜிசி, காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பாரத் ஃபாக், யூனியன் பேங்க், ஜேபிஎஸ்எல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன். இன்ஃபோசிஸ் வந்து ஒரு நியூ ஹை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி இன்றைக்கி நிஃப்டி மெட்டலை பொறுத்த வரைக்கும் சேல் வந்து ஒரு 5% வந்து ஸ்பைக் ஆயிருக்கு. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஜிந்தால் ஸ்டீல், JSW, டாடா ஸ்டீல், வேதாந்தா எல்லாமே ஒரு கெயின் ஆனதுக்கு முக்கியமான காரணம். பேங்கிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஎல் பேங்க், எஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் எல்லாமே ஒரு நல்ல பூஸ்ட் கொடுத்துருக்கு. அடுத்தது இன்ஃப்ராஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் டாப் கெய்னர்ஸ்னால் அது பாரத் ஏர்டெல்,
நீங்கள் 2% ஏறியினது கூடுதலாக சிஜி பவர், கண்டெய்னர் காப், என்சிசி, லாசன் அண்ட் டோப்ரா, டாடா கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் பவர், டாடா பவர். மீடியாவில் நல்ல ஏற்றம் கொடுத்த ஸ்டாக்னால் ஈரோஸ் இன்டர்நேஷ்னல், ஜார்கான், ஜி மீடியா, நெட்ஒர்க் 18. அதாவது இறக்கம் கொடுத்த ஸ்டாக் ஷெட் ஆனது. ஆட்டோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அசோக் லீலாண்ட், டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, எம்என்டம், போஜ், ஜெர் மோட்டார்ஸ், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டாப் லாஸஸாக இருந்து ஆட்டோ ஸ்டாக்கை இறக்கிட்டாங்க. முக்கியமாக இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டியது ஐடிபிஐ பேங்க்கு. இன்றைக்கி ஐடிபிஐ பேங்க் வந்து எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஐடிபிஐ பேங்க் இன்றைக்கி ஓரளவு பாசிட்டிவிட்டியாகவே ஓப்பன் ஆச்சு. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து நேற்று ஏற்றம் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் எல்ஐசியிலிருந்தும் கவர்மெண்ட்லேருந்தும் இவங்களுக்கு தேவையான பணத்தை இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக அமைஞ்சு 29.65 ரூபா வரைக்கும் உயர்த்தி கொண்டு போச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆன பங்கு 28.80 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஹை கொடுத்துட்டு 26.90 வரைக்கும் லோ போய் 27 அப்படிங்கிற லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 6% டவுனில் க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது குஜராத் அல்காலிஸ். இந்த ஸ்டாக் வந்து 8% வரைக்கும் ஒரு ஏறினதுக்கு காரணம் ஸ்டாக் ஸ்பிளிட்டை கொடுத்தது. ஸோ இந்த நிறுவனத்தில் இந்த நியூஸ் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஹெச்டிஐஎல், ஹவுசிங் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்றைக்கி 5% கெயின். அதுக்கு காரணம் நிறுவனத்தை சார்ந்த சில இஷ்யூக்கு வந்து அந்த NCLAT, நேஷனல் கம்பெனி லா அப்ளிக் ட்ரிபனல், இவங்க வந்து ஒரு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இன்சால்வன்சி ப்ராசடிங் அகெயின்ஸ்ட் த கம்பெனி. இது வந்து இந்த நிறுவனத்திற்கு பாசிட்டிவாக அமைஞ்சு பங்கு விலையை உயர்த்தியிருக்கு. அசோக் லீலாண்ட், அசோக் லீலாண்ட் ஸ்டாக் இன்றைக்கி 6% வரைக்கும் இறங்கினதுக்கு காரணம் அந்த நிறுவனம் 70% வரைக்கும் அந்த நிறுவனத்தோட ஆட்டோ சேல்ஸ் வந்து டவுன் அப்படிங்கிற நியூஸு அந்த நிறுவனத்தை கிட்டத்தட்ட 70% வரைக்கும் டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். விஎஸ்டி டில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் இன்றைக்கி 16% ஜம்ப். அதுக்கு காரணம் என்னென்னா, செப்டம்பர் 4 இந்த கம்பெனி வந்து ஆகஸ்ட் சேல்ஸ் நம்பர் டிராக்டர்ஸ் அண்ட் பவர் டில்லர்ஸோட செல்லிங்கை கொடுத்துருக்கிறது இந்த நிறுவனத்தோட 16% ஜம்ப்புக்கு காரணம். அடுத்தது யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட போர்ட் மீட்டிங்கை வந்து 6ஆம் தேதி ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அமல்கனேஷன் அதை பண்ணுறது. யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பஞ்சாப் நேஷனல் பேங்கோட இந்த மர்ஜ் பற்றின செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பற்றின தகவல்களை விரிவாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் மீட்டிங் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து 6ஆம் தேதி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. கெனரா பேங்க் வந்து அவங்களோட மீட்டிங்கை செப்டம்பர் 13 அன்றைக்கி ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. சிண்டிகேட் பேங்க், கெனரா பேங்க் மெர்ஜ் ஆகிறது. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 9000 crore வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த செப்டம்பர் 13 இவங்க கொடுக்க போகிற அந்த டேட்டா வந்து மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பங்கில். அடுத்தது மாருதி சுசுகி இன்றைக்கி இறங்கினதுக்கு முக்கியமான காரணம் பேசஞ்சர் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து 2 நாளைக்கு ஷட்டவுன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்ததுமே அந்த நிறுவனத்தோட பங்கு விலை வந்து சரிவடைய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து சன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் இறங்கினதுக்கு காரணம் செபி வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஃபாரன்சிக் ஆடிட்டு கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஆடிட்டை வந்து நடத்த சொல்லி செபியிலிருந்து கொடுத்த ஆர்டரு பங்கு விலையை வந்து இன்றைக்கி 5% கிட்டத்தட்ட சரிய வச்சுருக்கு. பாலகிருஷ்ணன் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக் வந்து 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, மக்யூர் இவங்க வந்து இனிஷியேட்டட் கவரேஜ் ஆன் த ஸ்டாக் அண்ட் அண்டர் பெர்ஃபார்மன் ரேட்டிங் வித் டார்கெட் ஆஃப் 575. இது வந்து பாலகிருஷ்ணன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் அமைஞ்சு பங்கு விலையை சரிவடைய வச்சிருச்சு. அடுத்து டாடா கம்யூனிகேஷன் பார்ட்னர்ஷிப் வித் நீகோ, இதை பற்றி நம்ம காலையிலே பார்த்தோம். ஸோ இது வந்து இந்த பங்கு விலையை இன்றைக்கி உயர்த்திருக்கு. எஸ் பேங்கோட ஸ்லிப்புக்கு காரணம் மார்கன் ஸ்டான்லி வந்து அண்டர் வெயிட் கொடுத்து 95-55 டார்கெட் ப்ரைஸை குறைச்சது இந்த ஸ்டாக்குக்கு வந்து நெகட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்வெஸ்டர்ஸுமே கவனிக்கிற ஒரு பங்கு. இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் வந்து 0.60 கிட்டத்தட்ட ஒரு 0.5% மேலே உயர்ந்து 60-30 ஹையை பிரேக் பண்ணாமல் 59-10 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இன்ட்ராடேயில் பார்த்தா வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு டவுன் மாடரேட்டட் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கம்பல்சரி 60 ரூபா 50 பைசாவை இன்றைக்கி தாண்டணும். அப்போ தான் இதில் வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் சரிவடைய ஆரம்பித்ததுக்கு நிறைய காரணங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். அதில் முக்கியமானது USD INR ஓட வேல்யூ.
72.39 அப்படிங்கிற ரீசன் ஹையை டச் பண்ணி இன்னைக்கு உயர்ந்தது பங்கு சந்தைக்கு ஒரு பாதகமான விஷயமா அமைஞ்சு பங்கின் விலையை சரிய வச்சிருக்கு. அடுத்தது குளோபல் மார்க்கெட். இன்னைக்கு ஓப்பன் ஆன யூஎஸ் மார்க்கெட் வந்து ஏஷியன் மார்க்கெட் வந்து ஒரு டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போக ஆரம்பித்தது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 10,874 ஹை கொடுத்தது. இன்னைக்கு முக்கியமாக ஹேங்ஸங்கெலாம் நல்ல ஒரு ஏற்றம், 4% ஏறி இருக்குது. ஸோ இதோட இம்பேக்ட்டு அப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட்டோட ஓப்பன் நம்மளுடைய பங்கு சந்தையை ஒரு பாசிட்டிவிட்டியே கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம இன்ட்ராடேக்கு என்னென்ன ஸ்டாக் சூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் கவனிக்கலாம், இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ முடித்தோடனே நான் லைவில் ஜாயின் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். தமிழ் ட்ரேடர் ஜோன் டெலிகிராம் சேனலில் ஆட் ஆக விரும்புகிறீங்கன்னா டிடிசெட் தமிழ்னு சர்ச் பண்ணி ஜாயின் கொடுத்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள பல தகவல்களோடு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களோடு தொடர்ந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.